உலக புகழ்பெற்ற திருச்சி சமயபுரம் கோவிலின் நுழைவாயிலின் பக்கவாட்டு சுவரை நள்ளிரவில் லாரி இடித்து சுவர் சேதமானதால் அந்த நுழைவாயின் மேல் உள்ள சிலைகளை அகற்றி புதிதாக நுழைவாயில் அமைக்க சமயபுரம் கோவில் அறநிலையத்துறை நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. திருச்சி சமயபுரம் அறங்காவலர் இது பற்றி நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கும் போது, இப்போ வந்து இந்த சமயபுரம் கோவிலுக்கு செல்லும் நுழைவாயில் நேற்று இரவு ஒரு லாரி நிறைய நெல் மூட்டைகள் வந்ததன் விளைவாக இந்த நெல் மூட்டை உரசி அதனால் சேதம் ஏற்பட்டு ஒரு பில்லர் விழும் தருவாயில் உள்ளது. இந்த விழும் தருவாயில் உள்ள இந்த பில்லரை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக பொதுமக்களுக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படும் என்று கருதியதால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆலோசனையுடன் அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை பேரில் இதை மேற்கொண்டு அந்த வளைவுக்கு மேலே உள்ள மாரியம்மன், முருகன் மற்றும் விநாயகரை சேதமில்லாமல் எடுத்து வேறு இடத்தில் வைத்துவிட்டு இந்த வளைவை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த ஆர்ச்சி அப்புறப்படுத்திவிட்டு நமது முதல்வர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், முதன்மை செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலோசனை பெற்று புதிதாக கட்ட வேண்டும் என்றாலும் அறநிலையத்துறை சார்பாக நிச்சயமாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. நாளடைவில் இந்த தார் சாலையானது கடந்த 40 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் புது சாலைகள் புதுப்பிக்கும் போது ஒரு 3 இன்ச்சிலிருந்து 6 இன்ச்சு வந்து தார் சாலைகள் உயர்ந்து கொண்டே வந்தது நினைவாக கிட்டத்தட்ட 2 அடி உயர்ந்து விட்டதால் இந்த சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறோம். என்னுடைய பெயர் டிஎஸ்பி இளங்கோவல், அறங்காவலர் குழு தலைவர், சமயபுரம். திருச்சி செய்தியாளர் பஷீர்.